நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. நாஞ்சில் சம்பத் அறிக்கை. 2012 டிசம்பர் 16 தேதி இயக்க பிரச்சாரத்திற்காக கழகத்தின் பொருளாளர் பெயரில் வாங்கப்பட்ட கார் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அம்மா அவர்கள் சாவியை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த காரை கட்சியின் பிரச்சாரத்தை தவிர என்னுடைய சொந்த உபயோகத்திற்காக ஒரு நாள் கூட பயன்படுத்தவில்லை. பிரச்சாரம் இல்லாத நாட்களில் என்னுடைய நண்பர் ஜாபர் அலி வீட்டில் பாதுகாப்பாக நிற்கும். இப்போது 8 காலமாக பிரச்சாரம் இல்லை. வீணாக அதை வைத்து கொண்டு இனோவோ சம்பத் என பழியும் சுமந்து கொண்டு எதற்கு இருக்க வேண்டும் என்று எண்ணி இன்று காலை தலைமை கழகத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று நாஞ்சில் சம்பத் அறிக்கை விட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.